வணக்கம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சி பெங்களூரு அணிகளுக்கும் இடையே ஆன ரொம்பவே பரபரப்பான ஆட்டம் கொஞ்ச நேரத்துல துவங்க இருக்கு சோ இந்த ஆட்டத்துல எப்படியாவது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கண்டிப்பா ஜெயிக்கணும் விராட் கோலி அவருடைய தலைமையில் தோல்வியே பார்க்காம இருக்கிற ஆர்சிபி அணியை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இப்போ நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க இந்த பரபரப்பான முக்கியமான நேரத்தில் ஆர்சிபி அணியின் மிக முக்கியமான பிளேயர்களாக இருக்கிற கேப்டன் விராட் கோலி அதிரடி முக்கியமான இருக்கிற மேக்ஸ்வெல் இவங்க பேருடைய குடுமையை பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணியின் ஆல்ரவுண்டர் முக்கியமான பிளேயரான ரவீந்திர ஜடேஜா அவர் கையில தான் இருக்கு அப்படிங்கிற செம்மையான தகவல் ஒன்று இப்போ வெளியாகி இருக்கு அதாவது இதுவரைக்கும் நம்ம ரவீந்திர ஜடேஜா ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் கேப்டன் விராட் கோலி அவருக்கு மொத்தம் சுமார் பதிமூணு பந்துகளை ஜடேஜா கோலிக்கு மட்டுமே வீசிருக்காரு அதுல கோலி இதுவரைக்கும் வெறும் நூத்தி இருபத்தி மூன்று ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்காரு சோ அது மட்டும் இல்லாம ஜடேஜா கையில மொத்தம் மூணு வாட்டி பாத்தீங்கன்னா விராட் கோலி அவரு தன்னுடைய விக்கெட்டையும் எழுந்திருக்காரு ஸோ விராட் கோலி அந்த அளவுக்கு ஒரு மோசமான ரெக்கார்டை நம்ம ஜடேஜா அவருக்கு எதிராக பதிவு பண்ணியிருக்காரு ஸோ கோலி அவர்தான் தான் அப்படின்னு பார்த்தா ஆர்சிபி அணியின் மிக முக்கியமான மற்றொரு பிளேயராக கருதப்படுற மேக்ஸ்வெல் அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜடேஜா அவருடைய பந்தை இதுவரைக்கும் முப்பது பந்துகள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு ஆனால் வெறும் முப்பத்தஞ்சு ரன்கள் மட்டும்தான் இதுவரைக்கும் ஐபிஎல் ரெக்கார்டில் மேக்ஸ்வெல் அவரால் ஜடேஜாக்கு எதிராக எடுக்க முடிஞ்சிருக்கு

நம்ம ரவீந்திர கோலி மேக்ஸ்வெல் அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய பேட்டிங் ஜாம்பவான்களுக்கு எதிரா இப்படி ஒரு நல்ல ஸ்டாக்டிக்ஸ் அவர் வச்சிருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன மேலும் ஜடேஜா இன்றைய ஆட்டத்திலும் அவருடைய ஆதிக்கத்தை ஆர்சிபி அணிக்கு எதிராக செலுத்துவாரா உங்களுடைய கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்